விவேகம் அகாடமி அண்ட் கேரியர் கைடன்ஸ் சார்பாக அன்பான வணக்கங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் அட்மிஷன் புக் பண்ணணுன்னாலும் கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிஏ டிஃபென்ஸ். நம்ம நேஷனுக்காக ஏதாவது செய்யணும்னு சில பேருக்கு ரொம்ப ஆசை இருக்கும், அதை ஒரு கனவாகவே வச்சுருப்பாங்க. ஒரு வேளை நீங்கள் அந்த பேஷனோடு இருந்தீங்க அப்படின்னா இதோ இந்த கோர்ஸ் உங்களுக்காக மட்டும்தான். இதில் என்ன படிப்போம்னா, நம்ம கண்ட்ரியோட ஃபுல் சேஃப்டி மெஷர்ஸ் என்ன மாதிரியெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் ஃபுல்லாகவே வரும். அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மொத்தம் மூணு படைகள் இருக்குது. அதாவது தரைப்படை, கடைப்படை, விமானப்படை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேஷனுக்காக இவங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் அவைலபிளாக வச்சுருக்காங்க, யாரெல்லாம் நம்ம கண்ட்ரிக்கு தொந்தரவாக இருக்கா, எவ்வளோ புல்லட்ஸ், பீரங்கி, போர்க்கப்பல், இதை பற்றின ஒரு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த கோர்ஸில் இருக்கும். இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதாவது ப்ளஸ் டூ முடித்த எல்லாருமே யாராக இருந்தாலுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். டுவெல்த்துலேருந்து ஒகேஷனல் குரூப் ஆர்ட் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உடனே வந்து நம்மளுக்கு வந்து கன் கொடுத்து மிலிட்ரியில் விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. இதுக்கு ஒரு கோட்டா அவைலபிளாக இருக்குது, அவ்வளவுதான். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது மிலிட்ரிக்கு போகணும் அப்படின்னா ரிட்டர்ன் டெஸ்ட், தென் வந்து ஹைட்டு வெயிட்டு எல்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுக்கு ஒன்று ஒரு கோட்டா. அதாவது இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் நடக்குமே தவிர வேறு ஒன்றும் புதுசாக இது பிடிச்சிட்டிங்க அப்படிங்கிறதுனால இந்த கோர்ஸை முடித்தோடனே மிலிட்ரிக்கு நிச்சயமாக நம்மளை அனுப்ப மாட்டாங்க. ஓகே, தமிழ்நாடில் நல்ல காலேஜ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த கோர்ஸுக்காக மட்டும் ஊட்டியில் ஒரு பெரிய மிலிட்ரி தலைமை இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, டாக்டர் அம்பேத்காரோட கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதாவது சென்னையில் இருக்கு இல்லையா, அங்கேயுமே இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன் கோயம்புத்தூரில் கூட இது அவைலபிளாக இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு உள்ளறையே கூட இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்னும் பெஸ்ட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதாவது அட்டானமஸில் குருநானக் காலேஜு இந்த காலேஜ் வந்து பெஸ்ட்டு காலேஜ் ஃபார் இந்த கோர்ஸ்க்கு. பிகாஸ் இதில் வந்து நிறைய கற்றுக்கலாம், அட்டானமஸுங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் மதிப்பும் அதிகமாகவே இருக்கும். இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கவர்மெண்ட் இது வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவிழ்தார் வரைக்கும் போக வாய்ப்பு நிறையாவே உண்டு. நாட்டுக்காக ஏதாச்சும் செய்யணும் நினச்சி இந்த கோர்ஸை எடுக்கிற எல்லாருக்கும் எங்கள் அகாடமி சார்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ.